ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நிறைய விதமான விளக்கு டிசைன்ஸ் அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக எல்லாமே பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரைஸஸோடு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்ம விளக்கு, நந்த விளக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்றுவோம் இல்லையா. இது வந்து மூடியோட வரக்கூடியது. ஸ்டார்லேயும் ஸ்வஸ்திக் சிம்பிளும் போட்டிருக்கு. நம்ம வெளியில் வந்து ஏற்றுறோம் அப்படின்னா காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான டார்டாய்ஸ் பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு வைப்பாங்க. பின்னாடி வந்து எந்திரம் அந்த நம்பர்ஸ் கூட இருக்குது. நான் உங்களுக்கு அது தனியாக காமிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸில் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே. இதெல்லாமே கூட அந்த நந்த விளக்கு அந்த மாதிரியான குடம் மாதிரியான விளக்கு தான் இது. உங்களுக்கு ஆயில் ஃபில் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து எரியும். ஆத்ம விளக்குன்னு சொல்லிட்டு நம்ம பூஜாரையில் ஏற்றுவோம் இல்லையா, அது மாதிரியான வெரைட்டி இது. இதோட பேட்டர்னே பார்த்திங்கன்னா அது ஒரு குடம் மாதிரியான ஒரு ஷேப் வந்திருக்கு. அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய பிடிக்கும். கொஞ்சம் நின்று எரியணும் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து காப்பரில் வரக்கூடிய கலசம் சொம்பு. நெக்ஸ்ட் இந்த வெரைட்டி எல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் வரக்கூடிய பிராஸ் ஐட்டம். ஆத்ம விளக்கில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ரவுண்ட் ஷேப், அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு பாருங்கள். 96 ருபீஸ் வருது இது. இது வந்து நம்ம வாசலில் வந்து ஏற்றுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியான கலசம் சொம்பு வந்து இப்போ நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு. இப்போ குலதெய்வம் வந்து தெரியல அப்படின்னா அந்த வழிபடுறதுக்கு தண்ணி ஊற்றி அந்த பூவெல்லாம் சுற்றி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான டெக்கர்லேயே பார்த்திங்கன்னா தியாஸ் வந்து நிறைய வந்திருக்கு. இப்போது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசனுக்கெல்லாமே வந்து ரொம்ப அழகழகான விளக்கு வெரைட்டிலாம் கூட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா கூட நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஜெர்மன் சில்வர். இப்போ ரொம்ப ஃபேண்டஸியாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய அந்த குங்குமம் விபூதியெலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அதிலே வரக்கூடிய பெல் இது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டர்ன். இதெல்லாமே 74 ருபீஸ் வருது. மோஸ்ட்லி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ் தான் இது. கருக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். கொஞ்சம் கவர்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் வந்து ஆக்சுவலாக இது கருக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டூத் பேஸ்ட் அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்துடுது. இதே மாதிரி ஆத்ம விளக்கில் லோட்டஸ் பேட்டர்ன் இது. இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனையெல்லாம் பண்ணுறதுக்கு மூணு வந்திருக்கும். ஸோ மூணுத்துலேயுமே வந்து கற்பூர ஆராதனையெல்லாம் செய்கிறதுக்கு 238 ருபீஸ் வருது. ஆக்சுவலாக இது ஷேப் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு. இது இதுவும் ஹேண்ட்மேட் ஐட்டம் தான். நிறைய பேர் ஆரத்தியெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆரத்திக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கப் அண்ட் சாசர் செட் இது, பிராஸில் வரக்கூடியது. இதோட பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபினிஷிங்கு செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 438 ருபீஸ் வருது ஒரு செட்டோட ப்ரைஸு. இந்த ஷாப்போடைய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டெக்கர் விளக்கு தான் இது. ஆத்ம விளக்குலேயே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாகவே. இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம் அப்படின்றதுனால ஒரு ஒரு ஐட்டமோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது 271 ருபீஸ் வருது. அதில் கம்மியான ரேஞ்சஸ் கூட இருக்குது, நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். இதில் வந்து சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாமே போட்டு வச்சுக்கிறதுக்கு பிராஸ் ஐட்டம் தான் இது. 184 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வருது இது. அதிலே வரக்கூடிய பெரிய கரண்டி இது. இப்போ நிறைய வந்து பிராஸில் பார்த்திங்கன்னா சூப்பரான கரண்டி உருளி மாடல்ஸ்லாம் வந்து நியூவாக வந்திருக்கு. இது வந்து 210 ருபீஸ் அந்த மாதிரி வருது. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன உருளி இது. பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நிறைய பேர் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஃப்ளவர்லாம் போட்டு வச்சுப்பாங்க. நம்ம வீடு சென்டர்லேயும் வச்சுக்கலாம், வாசல்லையும் வச்சுக்கலாம். வாஸ்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப டிவைனாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு டெக்கர் விளக்கு இது. இதெல்லாமே வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆத்ம விளக்குலேயே சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்டோன் டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயே இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் பேட்டர்ன் மாதிரி வருது, தாமரையில் இருக்கிற மாதிரியான விளக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் இது. இதில் சின்ன சைஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கற்பூரமும் ஏற்றலாம் நினைக்கிறேன், அண்ட் சாம்பிராணியுமே ஏற்றலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தூபக்கால், பெரிய தூபக்கால். இதில் வந்து சின்ன தூபக்கால் இது. 123 வருது. நல்லா உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே குட்டி குட்டியான அகல் விளக்கு. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே இப்போ இந்த ஹேண்ட்மேட் பிராஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் அப்படின்றதுனால ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக. அதுலேயே குட்டியான ஊதுபத்தி ஸ்டாண்ட் இது. 36 ருபீஸ் வருது இது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. க்ளீனிங் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே
புதுசாக வந்து பூஜை கேபினெட்லாம் வந்து ரெடி பண்ணுறீங்க, புதுசாக பூஜை திங்ஸ் எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து எல்லா விதமான பட்ஜெட்லேயும் கிடைக்கும், கம்மியான ரேட்ஸ்லையும் இருக்கும், நல்ல பெரிய சைஸில் வந்து அதிகமான ப்ரைஸஸ்லையும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான டிசைன்ஸும் கூட இங்கே வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் தபரா செட்டில் வந்துட்டு காப்பரில் இருக்குது, இது பார்த்திங்கன்னா வாஸ்து டாட்டாய்ஸ், இது பின்னாடி நான் சொன்னேன் எந்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் வீட்டில் வைப்பாங்க, நல்ல வந்து ஹெல்த் ஃபினான்ஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கூட குட்டி குட்டி சைஸஸ்லேருந்து கூட இருக்குது. இது எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான கிண்ணம், அப்புறம் வந்து அந்த டிக்சிக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட பிராஸில் இருக்குது. இது குட்டியான பிராஸில் வரக்கூடிய மக்கு, 324 rupees வருது. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விதமான டெக்கர் பிராஸ் ஐட்டம்ஸ் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் விளக்கு வகையில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது, குட்டி குட்டியான விளக்கு 40 rupees அந்த ரேஞ்சஸ்லேருந்து கூட இருக்குது. அப்புறம் நிலவிளக்கு, ஐயப்பன் விளக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான குத்து விளக்கு பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 500 rupees ஒரு மீடியம் சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விளக்கு பேட்டர்னுமே கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரியான பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் இங்கே வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான அஷ்டலக்ஷ்மி விளக்கு, கஜலக்ஷ்மி விளக்கு அந்த மாதிரி, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு பேட்டர்ன். பின்னாடியுமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்திருக்கு. இது சூப்பரான ஸ்வஸ்திக் சிம்பிள், நிறைய பேர் வந்து வாசலில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் பூஜை ரூம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் பெல்லுன்னு சொன்னாங்க, 695 rupees வருது, இது சார்ஜ் பண்ணிக்கலாம் அது. அப்புறம் இந்த மாதிரியான மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 131 rupees வருது, குட்டி குட்டியான விளக்கு, அன்னப்பூர்ணி எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விளக்கு சைசஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான சைஸஸ்லேருந்து கூட பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த கம்ப்ளீட் செட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாண சீர் வரிசைக்குன்னு சொல்லிட்டு இந்த செட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதில் இதோட மினிமம் பட்ஜெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றதே ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன செட்டு வரும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இது நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம், செட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 25,499 அந்த மாதிரி வருது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வரக்கூடிய செட்டு, அதுக்கப்புறம் குக்கர், அப்புறம் பூஜா செட்டு எல்லாமே கூட உங்களுக்கு இதில் வந்துடும். இது இல்லாமல் கிண்ணம், அப்புறம் வந்து இந்த பால் காய்ச்சுற மாதிரியான சாஸ் பேன்லேருந்து பிளேட் செட்டு, டம்ளர்ஸ், அப்புறம் குடம் எல்லாமே கூட உங்களுக்கு அதில் வரும். ஸோ இந்த கம்ப்ளீட் செட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய நியூவாக வந்து வந்திருக்கு. நீங்கள் ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் கூட காமிப்பாங்க, அதில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே. மனையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, சில்வர் ஃபினிஷ் மாதிரி இருக்கக்கூடியது, அப்புறம் கோல்டன் ஃபினிஷ் மாதிரி வரக்கூடியது. இந்த சுவாமி பாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 rupees அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபாலாம் வச்சு நீங்கள் கும்பிட்றீங்க, இல்லைனா சுவாமி வந்து உள்ளே அழகாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பல்லக்கு மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி டிசைன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, சின்னதான ஜெர்மன் சில்வரில் வரக்கூடிய சந்தன கிண்ணம் வந்து 50 rupees அந்த மாதிரி வருது. இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு, அதாவது கம்மி பட்ஜெட்டில் சில்வர் மாதிரியே இருக்கக்கூடியது ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது பியூர் சில்வர் கிடையாது, அது மாதிரியான ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் குங்கும சிம்மல், அப்புறம் இந்த மாதிரியான சிம்மல் எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். இது 71 rupees வருது. குங்குமம், சந்தனம், விபூதி எல்லாமே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில். இதில் வந்து குட்டி பிளேட்ஸ் இது 15 rupees அந்த மாதிரி வருது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான டெக்கர் பிளேட்ஸு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் கொஞ்சம் யூனிக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய குங்குமச்சிமல்லாம் கூட நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 35 rupees எல்லா விதமான சைசஸ்லேயும் இருக்குது, 300-400 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய சைசஸில் கூட வந்து உங்களுக்கு மனை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் வரக்கூடியது 87 rupees வருது. குட்டி குட்டியான சிலை வைக்கிறதுக்கு, அப்புறம் விளக்குலாம் வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதிரியான சைஸ் கரெக்டாக இருக்கும், ஸ்கொயர்லேயும் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது. இது எல்லாமே வந்து ஜெர்மன் சில்வரில் வரக்கூடியது, விநாயகர் சிலை இதே மாதிரி அன்னபூர்ணி சிலை அதெல்லாம் கூட இருக்குது, 68 rupees வருது. இது பாருங்கள் குட்டியான டெக்கார் பிளேட்டு வித் குங்குமச்சிமலோட வரக்கூடியது, கிஃப்டாக கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே இந்த சிலை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 rupees அந்த மாதிரி வருது. இதுக்கு கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், நான் வந்து சில டைம் ஜெர்மன் சில்வர் வந்து வாங்கினப்போ, ஸோ கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து ரொம்ப க்ளீன் ஆகும். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதுலேயே.
இதே மாதிரியான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷ்லேயும் வந்திருக்கு. இப்போ இதெல்லாமே நியூவாக வந்திருக்கக்கூடிய டிசைன். இது எல்லாமே குங்குமச்சிமல் பேட்டர்ன் தான். ஒரு குட்டியான பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதில் சிங்கிளும் இருக்குது, அப்புறம் சின்ன பிளேட்டில் ரெண்டு வர மாதிரியான சிமல் கூட இருக்குது. இதுவும் குங்குமச்சிமல் தான். ரெண்டு கஜலட்சுமி மாதிரி வருது பாருங்கள். ரெண்டு யானை, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு. 315 ருபீஸ் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் ரெண்டு அன்னம் இருக்கிற மாதிரி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம், 168 அந்த மாதிரி வருது. இந்த மாதிரியான மனை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வரக்கூடிய குட்டி சைஸ் கூட நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அன்னப்பூர்ணிலாம் வச்சுக்கணும், சின்ன சின்ன விளக்கு வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி மனை கிடைக்கும். 64 ருபீஸ் வருது. அது நல்லா க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வர் ஃபினிஷில் நம்ம அன்னம் பார்த்தோம்லையே அதே மாதிரியான பேட்டர்ன். இது இது வந்து எல்லாமே ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பேட்டர்னில் வரக்கூடியது தான் இது. இந்த மாதிரியான பிளேட் வந்து 277 ருபீஸ் வருது. நம்ம பழம் பூலாம் வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஏதாவது படைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக. இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக 2100 ருபீஸ் அந்த மாதிரி வருது. ஃபுல்லாகவே ஜெர்மன் சில்வர், சந்தன கிண்ணம், அப்புறம் நல்ல ஒரு பெரிய பிளேட்டு, அப்புறம் இந்த பன்னீர் சொம்பு எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு செட். இது காம்போ செட் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து ஜெர்மன் சில்வர்னா சில்வர் கிடையாது. ஜெர்மன் சில்வர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தான். இதெல்லாம் வந்து 94 ருபீஸ் அந்த மாதிரி வருது. எல்லாமே வந்து இந்த டெக்கார் பிளேட்ஸ் தான். இது இது வந்து நல்ல ஒரு பெரிய பிளேட், இது 57 ருபீஸ்க்கு வருது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து ரொம்ப சூப்பரான டிசைனர் ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இது இல்லாமல் நிறைய விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ், எவர் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் கூட ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய நியூ டிசைன்ஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாமே பிள்ளையார் மனை இதில் வரக்கூடியது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இந்த முக்காலி மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன். அது இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, பார்த்துட்டே போகலாம். அவ்வளோ டிசைன்ஸு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. பூஜைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாமே வந்து கலசம் சொம்பு, இது 168 ருபீஸ் வருது. ஸோ லக்ஷ்மி பூஜைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான கலசம் வச்சு நம்ம வழிபடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கலசத்தில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2349 ருபீஸ் வருது. ரொம்ப அழகான கிருஷ்ணர் தோலி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலாக தூளி சொல்லுவாங்க, தூளி ஊஞ்சல் மாதிரி வரக்கூடியது. இந்த விளக்கெல்லாமே வந்து ஹேண்ட்மேட் விளக்கு, பிராஸில், 44 ருபீஸ் இது. இது எல்லாமே வந்து குபேர விளக்கு. இது குபேர விளக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து 63 ருபீஸ் வருது. பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கற்பூரம் வந்து தீபாராதனை காமிக்கிறதுக்கு நல்ல திட்டமான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. 123 ருபீஸ் வந்தது பிஃபோர் பார்த்தது. இதில் வந்து அதுவே சின்ன சைஸ், இது 71 ருபீஸ் அந்த மாதிரி வருது. குபேர விளக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அஞ்சு முகம் இருக்கிற மாதிரியான விளக்கெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாமே வந்து வாட்டர் பியூரிஃபையரில் வந்து காப்பரில் வரக்கூடியது. இதெல்லாமே 2500 சம்திங் அந்த மாதிரி வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளே வரும், வெளியில் வந்து காப்பர் கோட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 885 அந்த மாதிரி வருது அந்த இட்லி பாத்திரம் எல்லாமே. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ், அப்புறம் ஹோம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து வேணால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யாருக்காவது வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான திங்ஸ் பர்டிகுலராக வேணும் அப்படின்னா நான் அதை வந்து டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாமே வந்து ஸ்டோனில் வரக்கூடியது. பெருமாள், பாபா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோனில் புதுசாக வந்திருக்கு. ஸ்டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்கக்கூடிய குட்டி குட்டி சிலை இதெல்லாமே. இது வந்து 4 குங்குமச்சிமல் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கிஃப்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது, பாக்ஸ் பேட்டர்னோடவே வரக்கூடியது எல்லாமே. இது இதெல்லாமே ஜெர்மன் சில்வரில் வரக்கூடிய சிமிள். இது இப்போ நார்மலாக சில்வருக்கு நம்ம வாங்கணும்னா 2000-1500 அந்த மாதிரி ஆகும் இல்லையா. இதெல்லாமே வந்து 148 ருபீஸ் வரும். நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ், பார்க்குறதுக்கு சில்வர் மாதிரியே இருக்கும் இது. இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது அதில் வரக்கூடிய கிண்ணம், குட்டி கிண்ணம் இது, 50 ருபீஸ் அந்த மாதிரி வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் வருது. மேலே வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய விளக்கு இதெல்லாமே. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் கிடையாது, இதெல்லாமே வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா பாபா அழகாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸில் டெக்கார் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்வஸ்திக் பேட்டர்ன், 57 ருபீஸ் அந்த மாதிரி வருது.
நம்ம இதுக்கு முன்னாடி விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் இது. ஜெர்மன் சில்வரில் 66 ரூபீஸ் வருது இது. ஸோ நிறைய விதமான மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்டு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 82 ரூபீஸ் வருது இது. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு இதில். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை.